ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவாங்கி அவங்களோட வெரிஃபைடான ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஷினை வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டெல் அபவுட் ஒன் வேர்ட் இன் கேபிஒய் பாலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம சிவாங்கியோட பதில் என்ன அப்படின்னா டேலண்டட் அண்ணன் கவுண்டர் கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட அடுத்த கொஷின் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறது யார் இல்லை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போட்டுருக்கு அதுக்கு நம்ம சிவாங்கியோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோன் எடிட்டர் நாட் இன் த ஃபார்ம் அப்படின்னு சொல்லி மை ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த நம்ம கிட்ட என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் டிசர்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சிவாங்கியோட பதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரமல் பர்டிங் ப்ரௌனிஸ் கேக்ஸ் பேசிக்கலி சோர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நம்ம சிவாங்கிக்கிட்ட என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் சூஸ் பண்ணோம் அப்படி இல்லைனா மேக்ரூன்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம சிவாங்கியோடய பதில் வந்து மேக்ரூன்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் ஷிவாங்கிக்கு அஸ்வின் வந்து என்ன ஸ்வீட் சென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அஸ்வின் கிட்ட கேட்கும்போது அஸ்வினோட ரிப்ளை வந்து அவங்களுக்கு மேக்ரோன்ஸ் பிடிக்கும் அதை தான் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஷின் வந்து என்ன அப்படின்னா சிவாங்கிகிட்ட நீங்கள் எதுவும் பியூட்டி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நம்ம சிவாங்கியோட ரிப்ளை வந்து நான் எந்த பியூட்டி டிப்ஸையும் ஃபாலோ பண்ணலை அப்படி ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சிவாங்கிகிட்ட உங்களோட ஃபேவரட் கொரியன் ட்ராமா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சிவாங்கியோட பதில் லெஜெண்ட் ஆஃப் ப்ளூ சி அடுத்த கொஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவாங்கி அஸ் அ கோமாளி சிவாங்கி ஆஸ் அ கண்டஸ்டன்ட் சிவாங்கி அஸ் அன் ஆங்கர் சிவாங்கி அஸ் அன் ஆக்டர் இதில் உங்களோடது எது ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சிவாங்கியோட ரிப்ளை இது எல்லாமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அதனால் இது எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க வங்கிக்கான கொஷின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரூ லவ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சிவாங்கியோட ரிப்ளை வந்து அக்செப்டிங் த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அன்கண்டிஷ்னல் நெவர் கிவிங் அப்பான் அஸ் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா சிவாங்கியை எப்போ நாங்கள் ஹீரோயினாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சிவாங்கியோட பதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன ஹீரோயினாக எப்போதுமே நினச்சது இல்லை பட் அப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கிரிப்ட் வந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்கில் கடவுள் செட்டிங் அப்படின்னு எழுதியிருக்காங்க கொஷின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா குக் வித் கோமாலி சீசன் டூ வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சிவாங்கியோட பதில் என்ன அப்படின்னா ஆஸ் அ பர்சனாக நான் அப்படியே தான் இருக்கேன் அந்த ஷோ மூலமாக எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடச்சிருக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அன்ஃபர்கட்டபுள் மொமெண்ட் குக் வித் கோமாலி சீசன் டூவில் அப்படின்னா ஐ மீன் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நம்ம சிவாங்கியோட ரிப்ளை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா த ஹோல் சீசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எதையுமே அவங்க பிரித்து பார்க்கல மொத்தமாகவே அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிவாங்கி பதினஞ்சு வயசாக இருக்கக்கூடிய பொண்ணுக்கு நீங்களே கொடுத்துக்கக்கூடிய கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நம்ம சிவாங்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சிவாங்கி டோன்ட் வரி அபவுட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அஸ்வினோட ஆல்பம்ஸ்ல உங்களோட ஃபேவரட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சிவாங்கியோட ரிப்ளை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிடிக்கும் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஃபேவரெட் வந்து கண்ண வீசி அடுத்து குட்டி பட்டாஸ் அடுத்து லோனர் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வயசு ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நம்ம சிவாங்கியோட பதில் என்ன அப்படின்னா சூப்பர் கொஷின் முப்பது வயசாக இருக்கும்போது நான் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து புகழெனை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம சிவாங்கி ரிப்ளை என்ன அப்படின்னா கேரிங் நேச்சர் அண்ட் டைமிங் ஹியூமர் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க வந்து இந்த லாக்டவுனில் நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் ஒர்க் அண்ட் ஷூட்டிங் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஷின் வந்து அஸ்வின் கிட்ட பிடிச்ச நேச்சர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சிவாங்கியோட பதில் வந்து என்ன அப்படின்னா டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் அவங்க வந்து ஒரு விஷயம் செய்ய முன்னாடி எவ்வளோ எஃபோர்ட் எடுத்துக்கிறாங்க அதை தாங்க அவங்க கிட்டேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் அவங்களோட கிளென்லினஸ் அடுத்து ஃபேஷன் சென்ஸ் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பாஸ்கர் மாஸ்டர் பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கு சிம்பிளாக ஒரே வார்த்தையில எனர்ஜி பாம்ப் அப்படின்னு ரிப்ளே பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம சிவாங்கிகிட்டே இன்னொரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எமோஷன் அண்ட் லாஜிக் நடுவில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சிவாங்கி நான் எமோஷன் தான் சூஸ் பண்ணுவேன் ஏன்னா வந்து எமோஷன்ஸ் மட்டும் தான் நம்ம கூட இருக்கும் லாஜிக் வந்து நம்ம கூட இருக்காது ஸோ ஹாப்பியாக வாழ்ந்துட்டு அதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சிவாங்கி ஆன்சர் பண்ணுறது திடீர்னு தான் நம்ம ஷிவாங்கி ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் சிவாங்கி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்விட்டர் ஸ்பேஸஸ்க்கு வரும்போது நான் உங்களோட எல்லா கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சிவாங்கி